அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வாங்கியவுடன் இதை முதலில் செய்யுங்கள், பணம் நன்றாக சேரும், வீண் விரைய செலவு வராது, சம்பளம் இரட்டிப்பாகும் என்கிற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எங்கள் வீட்டில் காசே தங்கமா நீங்குதுமா, ஹாஸ்பிட்டல் செலவு வருது, வீண் விரைய செலவு வருது, எங்கள் கையில் பணம் சேமிப்பே இருக்குமா நீங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, அதுதான் காரணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க ஒரு வீடியோவில், வீட்டுக்கு மூளைக்கு மூளை கல்லுப்பு வைங்க, வெந்தயம் வைங்க, இப்படியெல்லாம் வைக்க சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் அப்பவும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது பணம் தங்குறதில்ல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேலைக்கு போய் நம்ம சம்பளம் வாங்கினோம்னா மாதம் மாதம் முதல் மாதம் நாம் சம்பளம் வாங்குறதுல வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போவெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போவெல்லாம் பார்த்தா அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க, நாம் போய் ஏடிஎம்மில் எடுத்துக்கிறோம். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நாம் அப்படியே கொண்டு போய் செலவு வேறு எந்த செலவும் பண்ணவே கூடாது. அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து, இப்போ நீங்கள் 1000 ரூபாய், 500 ரூபா, 2000 ரூபாய் எடுக்கிறது அது உங்களோட இஷ்டம். நான் வந்து சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த 100 ரூபாயில் போய் முதல் கல் உப்பு வாங்குங்க, மஞ்சத்தூள் வாங்குங்க, வீட்டுக்கு தேவையான அந்த சாமானை ஃபஸ்ட்டு வாங்குங்க, அப்போ தான் உங்கள் கையில் பணம் சேரும். 108 வாசம் செய்கிற அந்த மகாலட்சுமி தொடப்பங்கூட வாங்கலாங்க, தொடப்பம் வாங்கலாம், மல்லிகைப்பூ வாங்கலாம், சர்க்கரை இந்த மாதிரி நிறையா வாங்கலாங்க. வீட்டுக்கு அனைத்து தேவையான மல்லிகை சாமான அத்தனையும் வாங்கலாம். ஆனால் எண்ணெய் வாங்கக்கூடாது, எண்ணெய் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. மற்ற எல்லா அனைத்து சாமானமும் அந்த பணத்தில் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் சேரும், சம்பளம் இரட்டிப்பாகும், வீண் விரைய செலவு வராது. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அப்போத்தான் வந்து நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வால் ஐஸ்வர்யம் கூடி உங்களுக்கு வீண் விரைய செலவு வராது, பணம் இரட்டிப்பாகும். அதே மாதிரி வந்து இப்போ வீட்டுக்காரர் வந்து உங்கள் வீட்டில் பெண்களான உங்கள்கிட்ட கொண்டாந்து அமௌண்ட் பணம் கொடுக்குறாங்க, இந்த 5000 ரூபா இருக்குது இதை கொண்டு போய் உள்ளே வையின்னு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு போய் அப்படியே வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதில் மஞ்சள் தண்ணியை லேசாக தெளித்து அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சு பணம் பணம் என்னிடம் வசி வசின்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நல்லா சாமி முன்னாடி நின்று கும்பிட்டு அந்த பணத்தை வந்து அப்போவே கொண்டு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. பூஜை அறையில் கொண்டு போய் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் எங்கே வைப்பீங்களோ, பீரோல் வைப்பீங்களோ, இல்லை மற்ற ஏதாச்சும் எங்கேயாச்சும் வேறு பக்கம் வைப்பீங்களோ, வைக்கிற பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பணம் வந்து கண்டிப்பாக வந்து 1/2 மணி நேரமாவது பூஜை அறையில் இருக்கணும். அது ஏன்னா மஞ்சள் தண்ணி தெளிக்க சொன்னோம்னா அந்த பணம் வந்து பல பேர் கையிலிருந்து வருது, எந்த யார் யார் கையிலிருந்து அந்த பணம் வருதுன்னு தெரியாது. பல பேருத்து கையிலிருந்து அந்த பணம் வரனால நாம் வந்து அது தோசங்க கழிக்கிறதுக்காக அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்க சொன்னேன். அதனால அந்த மஞ்சள் தண்ணியை தெளித்து நீங்கள் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் அந்த பணத்தை எடுக்கணும். எப்பவுமே வந்து நீங்கள் வேணாலும் கும்பிட்டு பாருங்கள், நெஞ்சு முன்னாடி வச்சு அந்த பணத்தை பணம் என்னிடம் வசி வசின்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். அந்த பணம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தான் எப்படி செலவானாலும் சரி உங்கள் கைக்கு திரும்ப திரும்ப வந்துடும். அது எந்த ஒரு ரூபத்தில் வேணாலும் அந்த பணம் திரும்பி வரும். இதை வந்து நம்பிக்கையாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அது ஒரு டைம் செஞ்சால் போதாது, மாதம் மாதம் சம்பளம் வாங்கினா அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ட் தெரியும். நீங்கள் 1 மாதம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதனால் மாதம் மாதம் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், உங்களுக்கு வீண் விரைய செலவு வராது, சம்பளம் இரட்டிப்பாகும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த தகவலை, உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.